சார், நடிகர் சங்கம் தேர்தல் வந்து இப்போ முடிஞ்சிருக்க நிலையில் நீங்கள் தானுக்கு எதிராக, ப்ரொடியூசர் தானுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க. அவர் மேலே நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன சார்? குற்றச்சாட்டுங்கிறத விட நான் சில விளக்கங்களை தான் கேட்டிருக்கேன். இப்போ பொதுவாக நடிகர் சங்க தேர்தல் வந்து முறையாக வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நடைபெற்றிருக்கிறது. இதுபோல் தான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட தேர்தல் வரப்போ பெரிய பிரச்சனை, ஏழழப்பன் சாருக்கும் தான சாருக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தான் அதுவும் நடுநிலையோடு தேர்தல் நடைபெற்றது. அதுபோல் தான் நடிகர் சங்கத்து. இதில் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவர் வந்து சமாதான முயற்சி எடுக்கிறேன்னு சொன்னார். அது கூட வரவேற்க தகுந்த விஷயம்னு கூட இருந்தோம். ஆனால் சமாதான முயற்சியை ஒரு தரப்பு விஷால் தரப்பு ஒத்துக்கலை அப்படின்னப்போ நடுநிலையை வச்சுட்டு போயிருக்கணும். அவர் இவர் சரத்குமாரை ஆதரிக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லி ஆதரிச்சது முதல் தவறு. அவர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை கூட்டியோ அல்லது புது உறுப்பினர்களை கேட்டோ எதுவும் இல்லாமல் அவர் அந்த ஆதரவு தெரிவித்தார். அந்த ஆதரவு தெரிவித்ததனுடைய பின்னாடி மர்மம் என்னன்றதை விசாரணைக்கு பிறகுதான் எங்களுக்கு உண்மை தெரிய வந்தது. ஏன்னா அந்த சத்யம் சினிமாஸோட போட்ட அக்ரிமெண்ட்டில் இவருக்கு தானுசாக இருக்கும், அதில் ஒரு உடந்த இருக்கு, அவரும் சேர்ந்து அது மாதிரிலாம் பண்ணாருன்னு எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அது இல்லாமல் தொடர்ந்து ஒரு கடந்த 6 மாத காலமாக பார்த்திங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஒருதலைபட்சமாக தான் இருந்தது. ஒரு ஜென்ரல் பாடி கூப்பிட்டு எந்த முடிவும் எடுக்காமல் சினிமா விழாக்கள் இப்போ இந்த மாதிரி சாதாரணமான ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது பாடல் வெளியீட்டு விழா இது எல்லாத்துக்கும் வந்து சில தொலைக்காட்சியில் மட்டும்தான் அனுமதிப்பேன், சிலதெல்லாம் அனுமதிக்க முடியாது, நெட்டு சம்மந்தமாக இருக்கிற எந்த தொலைக்காட்சி அனுமதிக்க முடியாது அப்படின்னு சர்வாதிகாரத்தனமாக முடிவெடுத்து செயல்படுறாரு. விளம்பரங்கள் கொடுக்குறதுல கூட சில தொலைக்காட்சிகளை அவாய்ட் பண்ணுறாரு. சில தொலைக்காட்சியில் மட்டும்தான் விளம்பரம் கொடுக்கணும், எம் மூலமாக தான் தரணும், எங்கள் சங்கம் மூலமாக தான் தரணுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அப்புறம் லிங்கா பட பிரச்சனை நீங்கள் எல்லாம் தெரியும். தயாரிப்பாளர்கள்லேருந்து படத்தை விநியோகித்தவங்கலாம் தாண்டு பேரில் தான் குற்றம் சாட்டினாங்க. ரஜினி சார் தந்த பணத்தை வந்து சரியாக தரலங்கிறதெல்லாம் பத்திரிகையில் வந்து செய்திகள். இதன் அடிப்படையில் பார்த்தா இவர் கால் ஷீட்டு கூட ரஜினிகிட்டையும் விஜய்கிட்டெல்லாம் கூட இவர் வந்து தன்னுடைய தலைவர் பதவியை பயன்படுத்தி தான் வாங்கியிருக்கிறார். வாங்கி அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் அரசியல் பண்ணுறார். இவர் வந்து இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் மேலே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் வந்து இவருக்கு அடங்கி போவாங்கன்னு நினச்சிட்ருக்கிறார். ஆனால் பொதுவாக வந்து அவங்க முதலமைச்சரே இவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தவறாக தான் பெயரை பயன்படுத்தி எப்படி நடிகர் சங்கத்தில் இன்றைக்கி வந்து நடுநிலையாக அவங்க வந்து தேர்தல் நடக்கட்டும்னு விட்டாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்திலே அவங்க நடுநிலையாக தான் இருக்கிறாங்க. இவர் மூச்சுக்கு மூச்சு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்களை. ஆக இதெல்லாம் சேர்த்து கூட்டி வச்சு பார்க்கும்போது இவர் செய்கிற அந்த தவறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கணுங்கிறதுனால தான் நடிகர் சங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த சம்பந்தம்லாம் கேள்விப்பட்டதுனால நான் வந்து நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்க, தார்மீகமாக பொறுப்பு பெற்று அவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அவர் அதை செய்யலைன்னா செயற்குழு கூட்டத்தில் முறையாக வந்து மெஜாரிட்டியை பெற்று தான் அதை செய்ய முடியும். சும்மா வந்து ஏன்னா தேர்தல் மூலமாக அவர் ஜெயிச்சு வந்திருக்கார், அதனால் மெஜாரிட்டி பெற்று வந்திருக்கிறோம். ரெண்டாவது வந்து இனிமேல் அவர் சர்வாதிகாரமும் நடக்க முடியாதபடி எங்கள் தயாரிப்பாளர்கள் போர் கொடுத்துக்கணும்னா சில விஷயங்களை அவர் இறங்கி வந்து தான் ஆகணும். நான் பிடிச்சது தான் செய்ய முடியாது அவரால். ஆகவே தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நடிகர் சங்கம் முடிஞ்ச அந்த தேர்தல் முடிஞ்ச நிலையில் இந்த அறிக்கையை நீங்கள் விடுறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து அவர் அப்போவே வந்து சரத்குமார் அணிக்கு ஆதரவை தெரிவிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்போவே வந்து இல்லை இது வந்து ஒரு குழப்பம் இருந்தது ப்ரொடியூசர் கவுன்சிலில், அப்போவே இந்த அறிக்கையை நீங்கள் வெளியிட்டு உங்களோட கருத்தை தெரிவிக்காமல் எலெக்ஷன் முடிஞ்சு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? பொதுவாக இதுக்கு அவர் அன்றைக்கி அந்த அறிக்கையை விடும்போது அவர் வந்து அவர் எடுத்து போட்டியிட்டத்துலேயோ இல்லை அழகப்பன் சார் அறிக்கை விட்டார். நான் அறிக்கை விடாததுக்கு நான் அரசியல்வாதி, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். இது ஒரு அரசியல் சாயம் பூசிற போகிறாங்க. தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, நடிகர் சங்க தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அது மேலே வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு கட்சி பின்னணியில் தான் இந்த தேர்தல் நடக்குது அப்படின்னு சரத்குமார் சாரும் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்து இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தோம் அந்த நேரத்தில், ஓ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் திமுகலாம் பின்புலமாக இருந்து தான் தேர்தல் நடத்துன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட போகிறாங்களேன்னு தான் ஏழப்பர் சாரோட அறிக்கையோடய நிற்கட்டும், நம்ம வந்து பின்னாடி கொடுத்துக்கலாம், பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு கொடுத்தோம்னா அரசியல் சாயம் பூச முடியாது. இப்போ நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக சொல்ல, ஒரு தயாரிப்பாளராக சொல்கிறேன்னு சொல்லலாம், இதை ஏற்றுக்குவாங்க இப்போ சொன்னால் கூட. அப்போ நான் சொன்னோம்னா தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது வேறு மாதிரியே கருத்து வந்துடுன்றதுக்காக தான் நான் அறிக்கையை பின்னாடி விட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த நடிகர் சங்கம் பிரச்சனை வந்து பூச்சிமுருகன் அவர்கள் போட்ட அந்த கேஸ்னால தான் வந்து ஆரம்பிச்சது, அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பாண்டவர் டீம் வந்து அவங்க சைடு இருக்கும் போது முழுக்க முழுக்க இது வந்து திமுகவுடைய இயக்கத்தினால நடக்குது அப்படிங்கிற பெரும்பாலுமான ஒரு தகவல் வந்துச்சு. இப்போ நீங்களும் வந்து திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய நபர், இப்போ நீங்கள் தானுக்கு வந்து அகேன்ஸ்டாக பேசும்போது இது முழுக்க முழுக்க திமுகவோட தூண்டுதல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது உண்மையாயிராதா? நீங்கள் தூண்டுதல் எடுத்துக்கிட்டா அப்பயே வந்து அவர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறாரு. சரத்குமார் வந்து போட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன உண்மை இருக்குன்னு, இது தூண்டுதல் இல்லை. பூச்சிமுருகன் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர்,
அவர் ஆரம்பத்திலேயே இது சம்மந்தம் வழக்கு மன்றத்துக்கு போனார். இந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு இது சரியில்லை, இந்த அக்ரிமெண்ட்லாம் போடக்கூடாது, இது எங்களுக்கு பாதிக்குன்னு சொன்னார். அதுக்கு அவங்க கேட்கல, அவங்க கேட்காம அவங்கள வந்து கூட்டத்துக்கே கூட வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து கோர்ட் மூலமாக தான் கூட்டத்துக்கே வந்தார், அவரும் குமரிமுத்து சாரும். பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் போய் விளக்கினாங்க, இது மாதிரி நடிகர் சங்கம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த இடத்த இப்படி லீஸை கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு தான் நடிகர்கள்லாம் அரசியலையும் கடந்து நம்ம இடம் நமக்கு வேண்டும், சங்கம் நமக்கு வேணும், சங்கத்தில் நம்ம கட்டணம் கட்டணம் தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இதில் வந்து அரசியல் கலப்புலாம் கிடையாது. பூச்சிமுருகன் வந்து அரசியல் திமுக கொண்டு போய் தான் அவங்க எலெக்ஷன் நிற்கணும்னு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சரத்குமாராக இருந்தாலும் ராதாராவாக இருந்தாலும் எல்லாம் திமுக கலந்துட்டு போனவங்க தான். அதனால் அது அரசியல்லாம் கிடையாது. எல்லாம் அவர் எம்பியாக இருந்தார், ராதாராவே திமுக கலந்துட்டு தான் போனார், எல்லாம் இருந்தாங்க. அரசியலாக நீங்கள் பார்க்கக்கூடாது. சொல்கிற கருத்துக்கள் என்னன்ற இப்போ கூட நான் அதுக்காகத்தான் அவசரப்படலை. அப்போவே நான் அவசரப்பட்டு சொல்லியிருந்தேன், நடிகர் சங்க தேர்தலே திமுக தலையிட்டது மாதிரி ஆகிடும், அது மக்களும் அது அந்த பார்வையில் தான் பார்ப்பாங்க. அதனால தான் ஒரு ஏழப்பன் சார் உடனே அறிக்கை கொடுத்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய ஆதரவு தெரிவித்து நீங்கள் கொடுத்த அறிக்கையை வலியுறுத்துங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிவிட்ட நானும் சம்மந்தமாக சில சமயம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லா உண்மைகளையும் தெரிவித்து நானும் ஒரு அறிக்கை வரணும்னு சொன்னேன். அதனால் எதிர்த்த தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி போய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து பொதுவாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தானு வந்து அம்மா அதாவது ஜெயலலிதா அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருந்தார், சரத்குமாரும் வந்து அதிமுகவோட இணைஞ்சிருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு நபர். அப்படி இருக்கும்போது பூச்சிமுருகன் திமுக நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவர் திமுகவுடைய ஒரு முக்கிய நபராக தான் பார்க்கப்பட்டார். அதனால தான் வந்து இந்த தகவல் எழுந்தது, அதாவது நடிகர் சங்கம் விஷயத்துக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு. அவர் ஜெயிச்ச பிறகு கூட கலைஞர்கிட்ட வந்து போய் வாழ்த்து பெற்றார் இல்லையா? திமுக அவர் உண்மையிலே பேசிக்காக ஒரு திமுக உறுப்பினர், திமுகவில் இலக்கிய அணியில் மாநில லெவலில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அது இப்போ வந்து தலைமை கழகத்தினுடைய ஹெட்குவார்டர்ஸினுடைய செயலாளரில் ஒரு ஆளாக இருக்கார் அவர். அவர் டிஎம்கே, ஆனால் அவர் அவங்க அப்பாலேருந்து சினிமா நடிகர்கள், அவர் சூரியன் சிவசூரியன் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் வந்து இவர் நடிக்கிறாரு, இவர் அதில் மெம்பராக இருக்கிறார். இவர் ஒன்றும் தப்பாக சொல்லி இவர் இடத்த நடிகர் சங்க பிரச்சனையை கலப்பினார் அவர், அவ்வளோதான். அந்த பிரச்சனையை கொண்டு போய் இவர்கிட்ட விசால்கிட்ட நாசர்கிட்ட இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கிட்ட சொல்ல பிறகு அவங்க இதில் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இறங்கி வந்தாங்க. அவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்த பிரச்சனையை தான் மையப்படுத்தி பேசினாங்க. இப்போ இவர் சரத்குமார் சார் இப்போ வந்து தேர்தலில் தோத்த பிறகு நான் 29ஆம் தேதி இதை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன், நான் என்னுடைய இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறார். இதை வந்து அவர் அன்றைக்கே சொல்லியிருந்தால் அந்த தேர்தல் நடந்திருக்காது. இதை சொல்லியே நிருபர்களை கூட்டி பாருங்கள், நான் கேன்சல் பண்ணிடுறேன், அவங்க தேர்தலேருந்து வாபஸ் பண்ண சொல்லுங்கள் அவங்கள, நான் அவங்க வாபஸ் ஆகிட்டு இருப்பாங்க, எல்லோரும் உட்காந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆக இதில் அரசியலே இல்லைன்றதுக்கு இதை சொல்ல வர, அவர் வந்து முடிந்த வரைக்கும் அதில் வெற்றி பெற்றுடணும், அந்த சத்யம் சினிமா கொடுத்துடணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அது தோற்று போன பிறகு ஒரு லெட்டர் பேடில் தேதி அன்னைக்கு கொண்டாலும் யார் வேணாலும் போட்டுக்கலாம், லெட்டர் பேடில் போகிறது ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, அவர் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் போய் சத்யம் சினிமாஸ்கிட்ட ஒரு லெட்டர் பேடில் எழுதி வாங்கியிருக்காரு. நான் கூட அடுத்த போன மாதம் சொல்லி ஒரு லெட்டர் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆக இதில் கட்சி நீங்கள் கலக்க வேண்டாம். இப்போ கூட நான் ஒரு தயாரிப்பாளராக இதெல்லாம் சொல்கிறதில்ல, நான் சொல்கிறதில்ல எந்த கருத்து தப்பாக இருக்குன்னு சொல்லுங்கள். சினிமா இப்போ பூஜை போது சினிமா உள்ள டிவிகளை இப்போ நீங்களே நெட்ஃப்ளிக்ஸ் உங்களை அனுப்ப அனுமதிக்கிறாங்களா சொல்லுங்கள், அனுமதிக்கிறது இல்லை. பூஜைக்கு அனுமதிக்கிறது இல்லை, சில பாடல் சம்மந்தமான விழாக்கள் அனுமதிக்கிறது இல்லை, படத்தை வந்து வெளியிற சம்மந்தத்தில் உள்ள அனுப்ப அனுமதிக்கிறது இல்லை. இதெல்லாம் யார் வந்து இவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தில் மீடியாங்களுக்கு எல்லாருக்கும் சினிமா, அந்த காலத்துலேயும் சினிமா அப்படித்தானே வந்துட்டுருக்கு. வளர வளர இன்றைக்கி வந்து மாடர்னாக போயிட்டுருக்கு சினிமா. அப்புறம் வந்து விளம்பரம்னா இந்த டிவி கொடுங்க அந்த டிவி கொடுக்காதீங்கன்னும் போது இதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. இதில் அதே மாதிரி வந்து கால் ஷீட் வாங்குறது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்து இதில் பிரச்சனை வருது. ஏற்கனவே ஏழப்பன் சார் இதில் அறிக்கை கொடுத்துருக்காரு, இந்த தேர்தலில் வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பாக சரத்குமார் ஆதரிக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் நான் இப்போ அறிக்கையை கொடுத்தது காரணம் கட்சி கலப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தாமதமாக இருக்குது சார். ஆனால் எப்பவுமே வந்து இப்போ ஏடிஎம்கேனா அதுக்கு எதிராக டிஎம்கே, டிஎம்கேனா ஏடிஎம்கே, அப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே சைடுன்னு பார்க்கும்போது அப்போ இது வந்து அதுவும் பூச்சிமுருகன் நீங்கள்லாம் அறிக்கை கொடுக்கும்போது அப்போ இது முழுக்க முழுக்க டிஎம்கேன்னு அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? பார்வையில் வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒருத்தர் பார்வை வந்து என்ன பார்த்தா கண்டிப்பாக டிஎம் ஃபஸ்ட்டு எம் ஃபேஸ் நீங்கள் டிவியில் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே எம்எல்ஏ பேசுகிறதான் சொல்லுவாங்க. அப்புறமா தான் நீங்கள்லாம் சொல்லி தயாரிப்பாளர் அன்பழகன் பேசுகிறதா தெரியும். அதனால் பார்வை, ஆனால் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் நீங்கள் கவனிங்க. நீங்கள் அதை பார்க்குறவங்க வியூவர்ஸு நாங்கள் சொல்கிற கருத்துக்கள் நீங்கள் அந்த திமுகன்னு எடுத்துக்க வேண்டாம். என்ன, நான் ஒரு தயாரிப்பாளராக தான் இதை சொல்ல வராத. இதை ஒன்றும் எங்கள் கட்சியில் தலைமையில் போயிட்டோ எங்கள் தலைவர்கிட்டையோ எங்கள் தளபதிக்கிட்டோ அனுமதி வாங்கிட்டுலாம் கூட இதை சொல்லலை. இது என்னுடைய வியாபார விஷயம், இதில் நான் பணம் சம்பாதிக்கிறதோ பணத்தை இழக்கிறதோ இது என்னுடைய தொழில். இது ஆனால் இந்த தொழிலில் நான் வந்து ஏற்படுற சரிவுகளை இந்த தொழிலில் ஏற்பட்டிருக்கிற சில விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது.
அது வந்து வலுக்கட்டாயமாக சில பிரச்சனைகளில் தலையிட வேண்டியும் இருக்குது. நாங்கள் போன இப்போ தேர்தல் முதல்ல நான் தலையிடவே இல்லை. நானும் சனிக்கும்போது சரி, ஏழாழ்ப்பன் சனிக்கும்போது கூட நான் எந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கும் வரல. அவங்க என்னை எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க, வேணாம் பாலிடிக்ஸ் பூந்துடக்கூடாது, நியாயமாக நடக்கட்டும்னு சொன்னோம் நாங்கள். ஆனால் அதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் சரி, இதுக்கு ஒரு முடிவுக்கு ஏற்படணும்னா வேறு வழி இல்லை அப்படின்னும் போது சரி, இதுக்கான ஒரு நேரம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தோம் நாங்கள். அந்த தேர்தல் சமயம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழாழ்ப்பன் சாருடைய அறிக்கைக்காக அவர் கொடுத்த அறிக்கை போதும், நானும் ஒரு அறிக்கை கொடுத்தோம்னா நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையாயிடும். திமுக தான் அதை பின்னாடி இருந்து இயக்குதுன்னு. திமுக இயக்கலை, திமுக தலைவருக்கு இது வேலை இல்லை. எங்களை மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க இதை நாங்கள் வந்து எங்கள் பிரச்சனையை நாங்கள் சொல்கிறோம், சொல்கிறவங்க திமுகவாக இருக்கிறதுனால உங்கள் மாயை வந்து அப்படி தெரியுது. ஆனால் இப்போ வந்து இந்த நடிகர் சங்கம் தேர்தல் அப்படிங்கிறது இப்போ ஒரு 3 மாசமாக நடந்துட்டு இருக்க பிரச்சனை. ஆனால் தான் அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் வந்து எப்பயோ நடந்தது. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை கூடவே சேர்ந்து இந்த பிரச்சனை தானுவோட பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ வந்து எல்லா ப்ரொடியூசருக்கும் அவருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதோ, அதே மாதிரி முக்கியமாக கால்ஷீட் கபாலி படம் உருவானதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன? காரணம் தான், பொதுவாக வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடக்கும் சரத்குமார் வந்து தானு தான் ஆதரிச்சார். அப்போ நீங்கள் அதை மறந்துருக்கலாம், நீங்கள் அந்த சமயத்தை போய் நினச்சி பாருங்கள். அப்போ இருந்தது, அதை யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இவர் உட்காந்துட்டே இருந்தார்னா, சும்மா உட்காந்துட்டு இருந்தார்னா, இதுக்கான மீட்டிங் அதாவது அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் தயாரிப்பாளர்கள் வந்து இப்போ ஏழாழப்பன் அவர் எடுத்துட்டு போட்டிக்கிட்டு தோத்துட்டார். இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்கிறார். இவங்க எல்லோரும் ஒன்று சேர்றதுக்கு, ஏன்னா தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் சிதறி தான் போயிருப்போம், ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் வந்து இந்த இவர் மேலே இருக்கிற சார்ஜஸ்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக இதற்கான பணிகளை ஈடுபட்டுட்டு தான் இருக்கிற ஒவ்வொரு தயாரிப்பாளரும். இந்த நடிகர் சங்க எலெக்ஷனுங்கிறது அவருக்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. அவராக வந்து இந்த ஆதரவு கொடுத்து சிக்கிக்கிட்டார். ஸோ இந்த ஆதரவு கொடுத்து சிக்கிறதுனால தான் நாங்கள் எல்லா பிரச்சனையும் ஒரே சமயத்தில் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இது ஒன்றும் அவர் மேலே கொண்டாடக்கூடாதுலாம் கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி அவர் இப்போ இந்த பிரச்சனையை கொண்டு வந்த உடனே கண்டனம் தெரிவிக்கணும்னு இருந்த நேரத்தில் தான் அரசியல் சாயமும் பூசக்கூடாது, இது அரசியல் தாண்டி வேறு யாராக கொண்டு வரணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அப்புறம் அழகப்பன் சார் கொண்டு வந்தார்னாங்க, ஞானவேல் ராஜா சார் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க, பட் அவர் வெளியே இன்னும் கொண்டு வரல. அப்போ இந்த சமயத்தில் நம்ம தேர்தல் முடிஞ்சிருக்கு, இந்த சூடு வந்து ஆறுறதுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனையை வந்து நிச்சயம் ஒரு முடிவு ஏற்படுங்கிற நம்பிக்கையில் கொண்டு போகணும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசியல் சாயம் பூசக்கூடாதுன்னு, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இப்போ உங்களை மாதிரி முக்கியமான நபர்கள், ஒரு பெரிய கட்சியில் இருக்கிற முக்கியமான நபர்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து ஒரு அறிக்கை கொடுக்கும் போதோ இல்லை இருக்கும் போதோ ஒரு நடவடிக்கை ஒரு முடிவு எடுக்கும் போதோ அது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் சாயமாக ஆயிடாது. அது நான் சொன்னேன், என் ஃபேஸை பார்த்தோன்னே நீங்கள் திமுக தான் சொல்லுவீங்க, நான் அரசியல் சாயம் ஆகிடாது, நான் அரசியல் தான் வரும். யார் சொல்கிறது கருத்து, திமுகக்கார சொல்கிற கருத்து தான் வரும். ஒரு சார் நான் அதுக்கு தான் அவங்ககிட்டையும் இந்த பேட்டி மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா, சொல்கிறேன் நான் திமுகவாக இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களில் இருக்கிற உண்மைகளை புரிஞ்சுங்க. இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக தானு எடுக்கிற நடவடிக்கைகளை புரிஞ்சுங்க. அவர் தயாரிப்பாளரோட ஒற்றுமையாக இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் நடப்படுற சர்வாதிகாரமாக செயல்படுறதை புரிஞ்சுங்க. அவர் தேவையில்லாமல் இந்த சரத்துக்கு அன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சது எதுக்காகனா, இந்த சத்திய சினிமாசனோட ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் அவரும் தலையிட்டிருக்காருன்னு எங்களுக்கு செய்தி கிடைச்சதுனால தான் எனக்கு இந்த அறிக்கை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்றதையும் புரிஞ்சுங்க. பெரிய நடிகர்கள்கிட்ட கால் ஷீட்டு எல்லாரும் வாங்கிட முடியாது. இப்போ நான் கூட இருக்கேன்னா விஜய்கிட்ட பலமுறை கேட்டிருக்கும் கிடைக்கல. அது மாதிரி நானே எந்திரன் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவர் தான், ரஜினி சார்லாம் வந்து பார்த்தெல்லாம் கேட்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் இவர் மிக சுலபமாக சந்தித்து கேட்டு வாங்குறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவிங்கிறது தான் காரணம். ஆகவே இந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு வியாபார நோக்கத்தில் தான் இருக்கிறத தவிர, இந்த பதவியின் மூலமாக தயாரிப்பாளருடைய வாழ் உயர்வதற்கு அவர் பாடுபடலுங்கிறத புரிஞ்சுக்கிங்கன்னு தான் என்னுடைய. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சைடு வந்து டிஎம்கேவோட தூண்டுதல் இல்லை அப்படின்னு இருந்தால், அப்போ அந்த சைடும் ஏடிஎம்கேவோட பார்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இதில் ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கே இருந்தால் அவங்க நடிகர் சங்க எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும். நடிகர் சங்க எலெக்ஷனில் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருந்ததுன்னா அது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் இல்லை, உண்மையிலே வந்து அது நடுநிலையாக தான் நடந்தது. காவல்துறை ஏராளமாக அன்றைக்கி எப்போவுக்கும் இல்லை வழக்கத்துக்கு மாறாக வந்து பாதுகாப்புகள் ஏராளமாக கொடுத்தாங்க. தேர்தல் ரொம்ப ஜனநாயக முறைப்படி நடந்ததுனால இதில் தலையிட இல்லைன்னு நிச்சயமாக நான் சொல்கிறேன். இப்போ தானுக்கு எதிராக எத்தனை ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்துருக்கீங்க? அடுத்த கட்டம் என்னமா பண்ண என்ன விஷயங்கள் பண்ண போறீங்க? அதான் சொன்னேன், எதிராக எத்தனை பேர் எண்ணிக்கையை வந்து உடனே நம்மளால் சொல்லிட முடியாது. எண்ணிக்கையெல்லாம் எவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிட்டே நம்ம வளர்ந்து வர முடியாது. எதிரான கருத்துகள் முதல்ல வெளியே வந்துருச்சு. இனிமேல் தான் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்குழுவில் இப்போ ஒரு 100 பேர் இருக்கானுவீங்க, அதில் ஒரு 50 பேராவது நம்ம கையில் இருந்தால் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு போக முடியும். சும்மா ஒரு 10 பேர் வச்சுக்கிட்டு பேசிட்டு வெளியேறலாமே தவிர வெற்றி பெற முடியாது. அதனால் வெற்றி பெறுவதற்காக என்ன செய்யணுமோ அதை நாங்கள் எல்லா செயற்குழு உறுப்பினர்கள் மற்ற பொது உறுப்பினர்கள்ட்டெல்லாம் இப்போ கலந்து பேசிக்கிட்டு, இதை ஒரு ஆரம்பம் தான். இப்போ நாங்கள் ஒரு ஆரம்பிச்சிருக்கிறோம்,
இந்த ஆரம்பமே அவர் திருந்திக்கிட்டு தன் எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கிட்டார்னா சரி ஓகே, அது எல்லாத்தையும் செய்கிறது எல்லாம் நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நான் இப்படிலாம் செய்ய மாட்டேன், இப்படி ஒரு அறிக்கை கூட கொடுக்கலாம் அவர், நான் அது மாதிரி பண்ணிட்டேன், தொழில் ரீதியாக தான் அப்படி பண்ண, அது இதுன்னு ஏதாவது ஒரு சமாதான அறிக்கை கொடுக்குறாரா என்னன்ற பார்க்கலாம். பார்த்துட்டு தான் எதையும் சொல்ல முடியும். உடனே வீழ்த்தணுங்கிறது ஒரு நோக்கம் இல்லை எங்களுக்கு, தானம் உடனே எடுத்து கீழே போட்டணுங்கிறதுலாம் இல்லை. அவர் செயல்பாடுகளில் கண்டிக்கிறேன் நான்.